actually new to cinema, but I've done lots of theatre, both in English and French, and Tamil. இது முன்னாடி வந்து நீங்க பலே பாண்டியா பிடிமோனம் பார்க் வாட்டர் கட்டிங் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து சினிமா வரவேன்ட்டு நான் எதிர்பார்க்கல, தியேட்டர் தான் பண்ணியிருந்தேன். பட் பீப்புள் ஹூ ஆக்டட் இன் மை பிளேஸ் ஹேவ் கோன் ஆன் டு பிகம் ஆக்டர்ஸ் இன் மூவி அண்ட் இன் மூவிஸ் அண்ட் ஹேவ் பிகம் டைரக்டர்ஸ். ஸோ எனக்கு ஒரு ஆசை, சரி நம்மளும் பண்ணலான்ட்டு. ஸோ அப்படிதான் நான் வந்தேன் இந்த துறைக்கு. இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா, அஸ் த டைரக்டர் ஆல்ரெடி செட், ரொம்ப வாக்கியான காமெடி. கேரக்டர்ஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். இப்போ டீசரை பார்த்தோம்னா அப்போ வந்து நமக்கு தெரியுது வந்து யூஸ்வல் படம் மாதிரி இருக்காது, டெஃபினட்டாக வந்து வித்தியாசமாக இருக்கும். எனக்கும் ஒரு சேலஞ்சிங் ரோல் கொடுத்துருக்காரு, அண்ட் ஐ ஹோப் ஐ டூ ஜஸ்டிஸ் டு ஹிஸ் சாய்ஸ், அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் மூவி. தேங்க்யூ. ஆந்திர பஸ் ஒரு நல்ல காமெடி படம். டைரக்டர் ஜெய் வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. மோரோவர் ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப டென்ஷனாக இருந்தது, நல்லா ஜாலியாக நல்லா கூப்பிட்டு சொன்னால் நல்லா கூலாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கேமராமேன் மகேஷ், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. டோட்டல் டீம் எல்லாருமே வந்து நடிகர் மாதிரியே ஒரு இது பண்ணணும் தெரியாது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் அவுட் புட் கிடைக்கிறதுக்கான கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த காமெடி மூவின்றதோட அந்த நடிக்கிறப்ப வந்து காலையில் 9 மணி ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ காமெடியாக இருக்குது செட்டு. ஸோ இட்ஸ் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் ஐ தேங்க் ஜெய் ஃபார் தட். தேங்க்ஸ் அலாட். கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட் மூவியாக இருக்கும்னு டெஃபினட்டாக நம்புகிறேன். With your all support and God's blessing. Thank you. என் பேர் மதிவாணன். நான் இப்போ தான் ரீசெண்டாக ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரிஜினல் ஒரு தியேட்டர் பர்ஃபார்மர்னா, நான் முதல்ல மயக்கமான ஒரு பதில் நடித்தேன், அதுக்கப்புறம் வல்லுநர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஜெய்சர் சொன்ன மாதிரி வந்து எங்க எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து ஒரு ஆந்திரா மெஸ்டம் இருக்கு. ஸோ எந்த வந்து பருப்பு பொடி மாதிரி, அது ஒரு ஃப்ளெக்சிபிளான விஷயம், அது இருந்தாலும் இருக்கும் இல்லாமல் இருக்கும், அது மாதிரி அது அது மாதிரி மட்டும் கதை காமிச்சிட்டு போயிடும். அதான் என்னோட கேரக்டர் நினைக்கிறேன். ஓகே, எனிவே ஜெய் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அவர் ஒரே ஒரு ஷோ சொன்ன போட்டுருந்தார் ஃபேஸ்புக்கில், சக்ஸஸ் கம்ஸ் டு த வாக்கியஸ்ட் பீப்புள் அப்படின்னு. ஸோ இந்த டீம் இருக்கிற எல்லாமே பயங்கர வாக்கி தான் நினைக்கிறேன், அண்ட் படமும் அவுட் புட் அப்படி தான் இருக்குது. ஸோ எனிவே உங்களோட சப்போர்ட் ஃபார் திஸ் வாக்கி ஃபிலிம், தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் படம் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கெட்டிங் இன் டு ஃபிலிம்ஸ். இதுக்கு முன்னாடி பேசிக்கலி ஐம் தியேட்டர் ஆக்டர் மாத்தி, அண்ட் ஐ இன்ஃபேக்ட் ஒர்க் ஃபார் த சேம் தியேட்டர் குரூப் கோன்சிடென்ட்லி பார்த்தீங்கன்னா. இந்த படம் பற்றி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஐ திங்க் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கேன், நான் இங்கிலீஷ் படம் கூட பார்த்துருக்கேன். த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸலென்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு ஜெய் முகேஷும். த வே தேவ் அந்த வே ஜெய் நரேட்டட் த கேரக்டர் டு மீ, அந்த கேரக்டர் கேரக்டர் சேர்த்து பற்றி சொன்னார். ஐ வாஸ் சோ அமேஸ்ட் பை த விஷன் தட் ஹி ஹேட் ஃபார் திஸ் கேரக்டர். ஸோ வெரி இம்ப்ரெஸ், அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட், அண்ட் ஐ ஹோப் அ மூவி டஸ் ரியலி ரியலி வெல். தேங்க் யூ. ஓனாய் மாட்டு குட்டிங்க அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆந்திரா மெஸ். டோட்லி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். தேங்க்ஸ் மிஸ்டர் ஜெய் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ஆஃபிட்டான ஒரு அட்டெம்ப்ட். ஐ திங்க் எவ்ரிபடி வுட் லவ் திஸ் மூவி. தேங்க்ஸ் அ லாட். இந்த படத்தில் வந்து நான் பணிபுரிறதுக்கு முக்கிய காரணம் இசை படம் இயக்குனர் தான். இயக்குனருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் எழுதிட்டு போகும்போது முகம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம நான் வந்து இமெயில் பண்ணிவிட்டுருவேன், அது ப்ரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துருவார், அவர் சந்தோஷமாக இருப்பார். சரி இந்த இது வந்து ஓகே ஆயிரும் அப்படின்னு நம்ம உட்காந்தா, இதை விட நம்ம வேற வந்து ஒரு பெட்டராக ட்ரை பண்ணலாமே அப்படின்பாரு. சரி இவர் என்ன தான் எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்மளும் தான் போராட விடாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஒர்க் பண்ணோம். ஓப்பனிங் லைன் மட்டும் அவருக்கு திருப்திகரமாகவே இல்லை, எவ்வளோ ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட வந்து ஒர்க் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அவரோடய நான் ஒர்க் பண்ணேன், உட்காந்தேன். அவரோட பேச 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 அவரோட ரசனை ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடலாமையார், எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காருங்கிற அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நான் உங்களை திட்டல சார். ரொம்ப நான் ரசித்தேன் அவங்களுடைய இலக்கிய ஆர்வம். வண்ண நிலவனை பற்றி பேசினாலும் அவர் பக்கம் பக்கமாக பேசுகிறாரு, வண்ணதாசனை பற்றி பேசினாலும் பக்கம் பக்கமாக பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பாடம் நான் எழுத போனேன், நங்கூரக்காரி நங்கூரக்காரி அப்படிங்கிற ஒரு வரியை வந்து ஓப்பனிங்காக போட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு வரியும் அவர் வந்து தேடல், இது வந்து ஒப்பேத்தலாம் அப்படின்னு நம்ம இல்லை சார், இது வந்து மியூசிக்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்லை இல்லை வேணாம் எனக்கு வந்து இதில் வேற ஒரு ஐடியாவாக நம்ம புது வார்த்தையாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா வார்த்தைகளையும் வந்து அவர் செதுக்கி எடுத்தார். ரொம்ப நல்லா இருந்தது அந்த அனுபவம், ரொம்ப நல்லா இருந்தது.
பாடல் வந்து தாமதமானாலும் தரமா வந்திருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு முதலே ஒரே ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாடல், அதுவும் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படத்துல இருக்க மூணு பாடல்களும் சிறப்பா இருக்கும். கண்டிப்பா இது சார் வந்து சாரோட வந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம். கண்டிப்பா அவருடைய அந்த ரசனைக்கும் அவருடைய அந்த கலையமைப்பும் வந்து ஆந்திரா மியூசிக்கல் நான் போயிட்டு சாப்பிட்டு வரும்போது ரொம்ப திருப்தியா வெளியே வருவோம். அதே மாதிரி இந்த ஆந்திரா மியூசிக் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு ரசிகனும் திருப்தியா வெளியே வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி.